ஏன்னா எல்லாம் பெருசுங்க ஆபீஸ்ல. ஆனா இந்த டீச்சருங்க மட்டும் பாருங்களேன், அவங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல, அவங்க பழகிறது எல்லாம் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூடவே. அதனால அதனால அவங்க எப்பவுமே மனசளவுல இளமையா இருப்பாங்க. அதுவும் இல்லாம நம்மளும் போற வரையும் அவங்கள மிஸ் மிஸ் மிஸ்ன்றோம். அவங்க ஒரு 50 வயசு இருக்கும், ஆனாலும் நம்ம மிஸ் தான் கூப்பிடுறோம் இல்ல அந்த அந்த இது. அதனாலதான் அவங்கள பார்த்தா ஒரு பொறாமை. இந்த இந்த 9th-லிருந்து 12th வர வரையும் அந்த பிரச்சனை வரும். நாலு கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, கண்ணாடி முன்னாலேயே 10 நிமிஷம் நிக்கிறான் சார் பையன், கருப்பா இருக்குமோ, இன்னும் கொஞ்சம் உயரமா இருக்கலாமா, நான் கூட நின்று இருக்கேன், இன்னும் கொஞ்சம் உயரா இருக்கலாமா. கேர்ள்ஸும் அப்படிதான், இன்னும் கொஞ்சம் சிவப்பா. நீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறம் ஒண்ணுமே கிடையாது. அதுவும் இல்லாம இந்தியனுடைய நிறம் கருப்பு சார், ராமன் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, திரௌபதி கருப்பு, இந்த உலகத்தின் அழகி என்று சொல்லப்படுகிற கிளியோபாட்ரா கருப்பு, அப்புறம் என்ன? ஆனா அது தெரியாது, ஏன்னா நுகர்வோர் நுகர்வோர் கலாச்சாரம் எல்லாத்தையும் போட்டு அழிச்சு முட்டான் பொய். ஆனாலும் நம்புறமா இருங்க, ஏன் கவனிக்கிறது இல்ல, பொய் எல்லாத்தையும் நம்புறோம் சார். 7 நாளில் சிகப்பழகுன்றான் சார், எவ்வளவு பெரிய பொய். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால எதுவுமே இல்லத சிவப்பா கல்லறியா, அதான் அது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எச்சலாக இருக்கும். 8 போல் தேயுங்கள், 8 போல் தடவுங்கள், அது என்ன ஆர்டிஓ ஆஃபீஸாக லைசன்ஸ் வாங்குறதுக்கு 8 போட்டு. அதை நம்பி சார் தெருவுக்கு தெருவு பாடசாலை இருக்கோ இல்லையோ பியூட்டி பார்லர் வந்துடுச்சு, பார்த்துருக்கீங்களா? ஒரு மெனு கடை வச்சுருக்கானுங்க, ப்ளக்கிங் டிஷ் பட் பட் இன்னொன்று ஊருக்கு எல்லாம் 200 ரூபா. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, வாசலில் உட்காந்துருக்கேன், உள்ள போயிட்டு வெளில வர்றதுல எது நம்ம ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் ஒரே சிவப்பு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு கை தட்டினா அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கான், நீங்கள் அடிக்கடி கை தட்டினீங்கன்னா உங்கள் ஆயுஸில் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். சாதாரணமாக இப்போ 100 வயசு இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி கை தட்டினா 110 வயசு வரையும் இருப்போம். அதனால் யார் யாருக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு தோணுதோ, நான் ஏன் இதை வந்து அமெரிக்காவில் ஆராய்ச்சி அப்படின்னு சொன்ன தெரியுமா, அப்போ தான் நம்புவீங்க. ஆ, ஏன்னா நம்ம ஊரில் ஒருத்தர் சொன்னாருன்னா அதை சொல்லுவார் போப்பா அப்படின்னு வீங்க. எனக்கு இந்த உலகத்திலேயே பிடித்த தொழில், நான் கனவு கண்ட தொழில், ஆனால் என்னால் வர முடியாத ஒரு தொழில், ஒரு சேவை, ஒரு பணி, ஆசிரிய பணி மட்டும்தான். இந்த உலகத்திலேயே பொறாமைப்படாத ஒரு ஜாதி இருக்குதுன்னா அது ஆசிரிய ஜாதி மட்டும்தான். நான் கூட இவ்வளோ படிச்சிருக்கேன் சார், நான் செல்வகுமார் சார் பேசும்போது சொன்னார் இவர் எம்ஏ காந்தியன் தாசி, எம்ஏ ஹிஸ்ட்ரி, 2 MA அவ்வளோதான், 2 PhD இந்த அம்மா சங்கீதா. எனக்கு என்னென்னா உலகத்திலேயே பாருங்க, என்னால் ரொம்ப படித்து நாலு இடம் பேசுகிறேன், இருந்தாலும் ஆஃபீஸில் பக்கத்து சீட்டுக்காரனுக்கு 100 ரூபாய் இன்க்ரிமெண்ட் எக்ஸ்ட்ரா வந்துட்டா மனசு தாங்க மாட்டேங்க, அவனுக்கு மட்டும் எப்படின்னு. ஆமாங்க, 2 நாள் சோறே இறங்க மாட்டேங்குது, இல்லை நம்மளும் மனுஷன் தானே. ஆனால் தங்கிட்ட படித்த பையன் அந்த ஊரில் கலெக்டர் ஆகிட்டான், டாக்டர் ஆகிட்டான், பெரிய ஆளாக வந்துட்டாக்கா பொறாமப்படாமல் என் ஸ்டூடெண்ட் சார் அவன் அப்படின்னு பெருமைப்படக்கூட ஒரே ஜாதி ஆசிரிய ஜாதி தான். அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, எனக்கு அந்த டீச்சர்ஸை பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்கும், லைட்டாக பொறாமப்படுவேன் டீச்சர்ஸை பார்த்தா. ஏன் தெரியுமா, இப்போ நீங்களாம் +2 முடிச்சுருந்தீங்க வச்சுக்கோங்க, இப்போ காலேஜ் போகிறீங்க, அட ஒரு 25-30 27 வயசில் எங்கேயாவது ஒரு வேலைக்கு போவீங்க இல்லையா, வேலைக்கு போனீங்கன்னா பாருங்க, வேலை சேர்ற இடத்துல எல்லாம் உங்களுக்கு சீனியராக இருப்பான், வயசில் வேலையில் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாம் சீனியர்.
நம்ம போகும்போது நம்ம செக்ஷன் ஆஃபீஸருக்கு வயசு 45 இருக்கும், 50 இருக்கும். என்ன ஆயிடுவோம், அவங்களோட பழகி பழகிங்க ஒரு 2 வருஷத்துல நம்மளுக்கே வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா எல்லாம் பெருசுங்க ஆஃபீஸில். ஆனால் இந்த டீச்சருங்க மட்டும் பாருங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, அவங்க பழகிறது எல்லாம் நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூடவே. அதனால் அதனால அவங்க எப்பவுமே மனசளவில் இளமையாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளும் போகிற வரையும் அவங்கள மிஸ் மிஸ் மிஸ்ஸுன்றோம். அவங்க ஒரு 50 வயசு இருக்கும், ஆனாலும் நம்ம மிஸ்ஸுன்னு தான் கூப்பிட்றோம் இல்லை, அந்த அந்த இது. அதனால தான் அவங்கள பார்த்தா ஒரு பொறாமை. இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த இந்த கல்வி நிறுவனத்தினுடைய முதல்வர் அவர்கள் சார், அரசாங்கத்தை தவிர வேற எந்த ஒரு தனியார் பள்ளியிலும் 29 வருஷம் ஒருவர் முதல்வராக இருந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. 29 வருஷம் ஒருவர் முதல்வராக இருந்தால் அந்த நிறுவனம் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, பிள்ளைகள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, டீச்சருங்க அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, பேரண்ட்ஸுங்க அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் கூட பள்ளிக்கூடமாச்சே, ஏன்னா எங்களை மாதிரி பேச்சாளருக்கு, சங்கீதாவுக்கு தெரியும், எங்களை மாதிரி பேச்சாளருக்கு என்ன எப்போவுமே டென்ஷனாக இருக்கோன்னா எப்படி ரசிப்பாங்கன்னு. சில பேர் பேச கூப்பிட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளையே உத்து பார்ப்போம், நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமா, ஏன் அப்படி பார்க்குறாங்க. ஆமாங்க, சிரிக்கவே மாட்டான், அப்படியே உருன்னு பார்ப்பான். சில பேர் இருக்காங்க சார், நான் என்ன பண்ணுவேன் எப்பவுமே, நான் கொஞ்சம் அதில் உஷார், என்ன பண்ணுவேன், முதல் வரிசையில் முக்கியமான ஆளுங்க யாராவது, இப்போ நம்ம கரஸ்பாண்டன்ட் உட்காந்துருக்காரு தாளாளர், அவரை மாதிரி ஒரு 2-3 பேர் இருந்தால் அவரையே பார்த்து பேசுவேன். ஏன்னா மீதி பேரை பற்றி கவலை இல்லை, அந்த ஐசைட் அவர்கிட்டயே இருக்கும். ஏன்னா அவர் நம்மகிட்டருந்து தப்பிக்க முடியாது, நம்ம முடிகிற வரையும் நம்மளை பார்த்து தான் ஆகணும். ஆனால் சில பேர் அதுலேயே உஷாராக இருக்கான். ஒரு மீட்டிங்கில் சார் முதல் வயசில் ஒருத்தரை பார்த்து பேசினேன், திடீர்னு அந்த ஆளுக்கு என்ன நினச்சிது தெரில, டக்குன்னு ஒரு செல்ஃபோன் எடுத்து இப்படின்னு. மீதி பேரை பார்க்குற எவனும் ஐசைட்லேயே வரமாட்டான், எல்லாம் அப்படி இப்படி இப்படி பார்த்துனுக்குறான். ஆனால் என்னால் முடியல, ஒரு முக்காவர் பேசினுங்கிற முக்காவரும் அந்த ஆள் அதான் பண்ணியிருந்தார், ரொம்ப கடுப்பாயிட்டார். முடிஞ்சவொன்னே அவர் கையை பிடிச்சார், சார் உங்கள் செல்ஃபோன் தான் எப்போ வேணாலும் பார்க்கலாம், ஆனால் நான் பேசும்போது முன் வரிசையில் உட்காந்து இப்படி பண்ணிங்கன்னா இப்படி சார் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, ஏன்னா முதல் வரிசையிலே ஒருத்தர் கவனிக்கலன்னா கஷ்டமாக இருக்கே சார். சொன்னா சார் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டிங்க சார், நான் செல்ஃபோனில் யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டிருந்தேன். நான் டேய் நான் தான் 45 நிமிஷம் முன்னால் பேசினுக்கிறேன், நான் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னான் சார், ஆனால் இதில் நல்லா பேசினீங்க சார், ரொம்ப பெரிய விஷயம். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு டென்ஷன் இருக்கு, மணி 5:30 சரியா, எவ்வளோ நேரம் பேசுவான்னு தெரியல, இதுக்கப்புறம் ஒரு பரிசளிப்பு வேற இருக்கு, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க தெரியும் எனக்கு. நான் ஒரு 45 நிமிஷத்தில் முடிச்சிருவேன், இதுக்கு கை தட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நீங்கள் அதுலேயே அப்செட் ஆகிட்டீங்கன்னு. ஓ 45 நிமிஷம் பேசுவியா நீ, ஏன்னா சில பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க கவனிக்க மாட்டாங்க சார், இது ஒரு நல்ல பள்ளிக்கூடம், நல்லா ரசிக்கிறாங்க பிள்ளைங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. சில ஸ்கூலில் கவனிக்க மாட்டாங்க பசங்க, 45 நிமிஷம் தானே, நான் ஒரு நாங்கள் ஸ்கூலில் பீரியட்லேயே தூங்குறவங்க நீ பேசினான். ஒரு பள்ளிக்கூடத்தில் நல்லா கேட்டாங்க, ஆனால் நல்லா கேட்கும்போதே ஒரு பேச்சாளர் முடிச்சிடணும், அதான் மரியாதை. ஒரு பேச்சாளர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார், பசங்க உங்களை மாதிரியே தான் நல்லா ரசித்தாங்க, 40 நிமிஷம் ஆச்சு முடிப்பாருன்னு நினச்சிருந்தாங்க, முடிக்கல இவர். இவருக்கு என்னென்னா பேச்சாளருக்கு நல்லா தான் ரசிக்கிறாங்களே, இன்னொரு 5 நிமிஷம் பேசுவோம், 10 நிமிஷம், 5 நிமிஷம் பேசிட்டார். பசங்களும் பெருந்தன்மையாக கம்முன்னு இருந்தானுங்க, இன்னொரு 5 நிமிஷம் பேசினார், முடியல அவனுங்களால. அதில் முதல் வரிசையில் இருந்த ஒரு தம்பி நேராக வந்து பக்கத்தில் நின்னான், என்ன தம்பி இங்கே வந்துட்டேன் அப்படின்னாரு, பேசுடா. உன்னால எவ்வளவு முடியுமா பேசு, அப்ப ஏன் நீ இங்க வந்தா, நீ பேசிட்டு உட்காரு, நான் ஒரு அரவர் பேசுறேன், ஏன் பானா உட்கார்ந்து பாரியா தெரியும் புது வழி.
இந்த பக்கம் அந்த பக்கம் தவற விடாம எங்களை உட்கார வச்சுட்டு சுத்துற டீச்சர் வேற நிக்கிறாங்க. அர்ஜென்ட் எழுத கூட முடியாது. நீ என்ன நீ சார் வாழ்க்கையில வந்து என்ன வந்து உங்களை மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த போர்டு பார்த்த பிறகு உங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷனே வேணாம். யூ ஆர் ஆல்ரெடி மோட்டிவேட்டட். இல்லைங்க வரும்போது போர்டில் பார்த்தேங்க 600×598 அதெல்லாம் கலவுல கூட நல்லதில்ல. நான்லாம் எல்லா படிப்புலையும் ஜஸ்ட் எஸ்கேப் ஆனவன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாழ்த்துக்கள். இதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் எல்லோரும் பாஸ் பண்ணி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பெரிய இடத்துக்கு போகணும்னு என்னுடைய மனசார உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் எது உண்மையான சாதனைனா இதுதான் உண்மையான சாதனை. நம்ம எந்த துறையில இருக்கிறோமோ அதுல சாதிக்கணும். நிறைய பேருக்கு சாதனைக்கு அர்த்தமே தெரியாது. பாத்துக்கிறீங்களா நீங்க இந்த கின்னஸ் புக்கு லிம்கா ரெக்கார்டு அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு தூக்கி போட்டுருங்க. சிலது நல்லா இருக்கும், சிலது கேவலமா இருக்கும். ரெக்கார்டே ஒரு கின்னஸ் ரெக்கார்டு சொன்னான் இவர் சார் கையாலேயே 5 கிலோமீட்டர் நடந்தாருன்னா அது கின்னஸ் ரெக்கார்டு. நான் கேட்டேன் அவருக்கு கால் இருக்குதான்னு. இருக்குது சார் லூசு கால் தான் இருக்குது. அப்புறம் எதுக்கிட்ட கையில் நடக்கிற கால் இல்லாதவன் கையில் நடந்தா பரவாயில்ல. உனக்கு தான் கால் இருக்கு, அது ஒரு பெரிய விஷயமானா. இன்னொருத்தவன் சொன்னான் சார் இவர் பெரிய ரெக்கார்டு என்னென்ன பசி எடுத்ததுன்னா சாப்பிட மாட்டார், 40-50 பிளேடு அப்படியே முழுங்குவார். நான் சொன்னேன் இது ஒரு ரெக்கார்டடா, பசி எடுத்தால் பண்ணு சாப்பிடு, எதுக்கு பிளேடு சாப்பிட்றேன். ஒருத்தன் சொன்னான் சார் இவர் பண்ண ரெக்கார்டு இன்னும் யாருமே முறிக்கலன்னா. என்னடா ரெக்கார்டு பண்ணாருண்ணே, ஒரே நல்ல பாம்பு சார் விஷம். அந்த நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டில் 4 நாள் இருந்தார் சார், இதுவரையும் யாரும் பீட் பண்ணலண்ணா. நான் சொன்னேன் ஏ 25 வருஷமா கல்யாணம் ஆகி நான் ஒரே வீட்டில் இருக்கிறேன். என்னைக்காவது நான் சொல்லியிருக்கிறேன்னா சொன்னது இல்லையே சார். எது சாதனைனா எது சாதனை, நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அதில் சாதிச்சு காட்டுறது தான் உண்மையான சாதனை. தேவையில்லாதது இல்லை. இப்போ நீங்கள் இருக்கிற துறை படிப்பது மட்டும்தான், கல்வித்துறை படிக்கணும் அவ்வளோதான். இன்னொன்று வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம், தப்பு. ரெண்டு விஷயம், வாழ்க்கையில் வெற்றி அடைவதுன்னு ஒன்று. ஆனால் எது உண்மையான புகழ் தெரியுமா? வாழ்க்கையில் வெற்றி அடைவதில்லை, வாழ்க்கையை வெற்றி அடைவது, அதுதான் முக்கியம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது.